ஸ்ரீ குருப்போ நம. துர்வாதித்வாந்தரவையே வைஷ்ணவேந்தி வரேந்தவே ஸ்ரீ ராகவேந்திர குரவே நமோஸ்தத்யந்த தயாளவே. புதிர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் ரோகதா மஜாட்டியம் வாக்பிடுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். எனதர்மை குருநாதர் திருமிகு தூடிமூர்த்தி ஐயா அவர்களை தொழுது வணங்கி இன்றைய நிகழ்விற்கும் பதிவிற்கும் செல்வோம். அமாவாசை, எல்லா அமாவாசையுமே சிறப்புகளாக இருந்தாலும் அமாவாசை திதி அப்படிங்கிறது எல்லா திதி சூன்யங்களும் இல்லாத ஒரு நாள். அமாவாசை பௌர்ணமி ரெண்டில் பிறந்தவங்களுக்கு திதி சூன்யமே கிடையாது. இந்த திதி சூன்யங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்மளுடைய ஜாதக ரீதியாக எந்த பாவகங்கள் சூன்யம் அடைகிறதோ அந்த பாவக ரீதியாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் தீமை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லும். இந்த அமாவாசை திதி, இப்போ அமாவாசையில் பிறந்ததை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம், திருடனா அப்படின்னெல்லாம் கேட்டிருக்கோம். அப்படிலாம் கிடையாது, திருட்டுத்தனம்னா அவங்களுக்கு ரொம்ப நுணுக்கமான அறிவு உள்ளவர்கள் அப்படின்னு எடுத்திருக்கும். எல்லா அமாவாசையுமே விசேஷம்தான். அமாவாசை அப்படின்னா சந்திரன் சூரியனிலிருந்து பிரிந்து சென்று மீண்டும் லயமாவது. ஆத்மா, சூரியன் ஆத்மா, சந்திரன் மனம், சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா. அப்போ பிரிந்த அந்த ஒரு இணைவு, அம்மையப்பனாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நாள், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரே புள்ளியில் சேரக்கூடியது தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமாவாசை அப்படிங்கிற அந்த சந்திரனுடைய அந்த பாதை இருக்குது பாருங்கள், மாதத்திற்கு அந்த பாதை போக போக இந்த பித்ருகள் இருக்காங்க இல்லையா, அந்த பித்ருமண்டலம்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய மண்டலங்கள் சொல்கிறோம், அந்த பித்ருமண்டலம். அப்போ இந்த சந்திரன் சூரியன், இந்த சூரியனுடைய ஒளி வந்து நேராக பித்ருகளுக்கு படும் பொழுது அவர்களுக்கு அன்றைக்கு தாகம் ஏற்படும்னு சொல்கிறான். இப்போ இந்த தாகத்துக்கு சாந்தியாக தான் நம்ம இங்கே அவர்களை மானசீகமாக நினைத்து கொடுக்குறோம். இங்கே நினச்சி நீ கொடுத்துட்டா போயிடுமான்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ வேவ்லென்த்துன்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, இப்போ தான் நான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன் நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படிமோ, இப்போ தான் நினச்ச வந்து நிற்கிற அப்படிமோ, இதெல்லாம் எப்படி நடக்குது? வேவ்லென்த்து தானே முக்கியமாக லவ்வர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மனமொத்த தம்பதிகளாக இருக்கட்டும், இங்கே அவங்க நினைக்க நினைக்க அவங்க ஃபோன் பண்ணுவாங்க இல்லை, நினைக்க நினைக்க அந்த ஒரு நமக்கு யாரோ என்னை திட்டுறாங்கன்னு கமரும் சாப்பிட்றப்பெல்லாம், இதெல்லாம் எப்படிங்க? அதுபோல தான் நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் உண்மை, அதுவும் என்னை போலவே அது உயிர்நிலையாக இருந்தது. ஆமாம், உண்மை. அதை நான் இங்கு நினைத்து அவர்களை வழிபடும் பொழுது அந்த விஷயம் அவர்களுக்கு போய் சேருமா? ஆமாம், போய் சேரும். அப்படி அமாவாசைகள் எல்லாமே, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசைனும் அமாவாசைகள், அந்த ஒரு மூணு மாத்திரம் நம்ம சிறப்பாக இது பண்ணுறோம். எல்லா அமாவாசைகளுக்குமே முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் தான். முக்கியமாக சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை சிறப்பானது அப்படின்னு சொல்கிறோம். மே மாதம் 7ஆம் தேதி மதியம் 11 மணிக்கு அமாவாசை பிறக்குது. ஏங்க, காலையில் சூரிய உதயத்துக்கு இல்லவே இல்லை அப்புறம் அமாவாசைன்னு சொல்கிறீங்கன்னு கேள்வி கொடுப்பாங்க. இந்த திதிகள் கொடுக்கறதுக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கு பேர் அபராண்ண காலம் அல்லது குதுப்ப காலம்னு பேர். எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 9:30, லஞ்சு 1 மணி, ஒரு 12 மணிக்கு 3 மணிக்குள் எல்லாருக்கும் உணவு அருந்தும் காலம். அபராண்ண காலம் அதிதிகள் வரக்கூடிய, நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வரக்கூடிய, இல்லை சாப்பாடுன்னு கேட்டு வரக்கூடிய அதிதிகள்னா எதிர்நோக்கி திடீர்னு அதிர்ஷ்யமாக வரவன் தான் அதிதி. ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன்னா நான் அதிதி கிடையாது, நான் உங்களுக்கு விருந்தினர். அதிதிங்கிறவன் திடீர்னு எதிர்ச்சியாக வரவன், அதிதிகள் வரக்கூடிய காலம். அன்னைக்கெல்லாம் வெயிட் பண்ணி யாரும் வராங்களான்னு பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுத்து விட்டு சாப்பிட்டதுங்கிற ஒரு காலம் இருந்தது. அப்படி அந்த அபராண்ண காலம் குதுப்ப காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா திதிகளுமே அப்படி தான், அந்த மதியம் 11 மணியிலிருந்து 3 மணிக்குள் எந்த திதி தொடங்குகிறதோ அதுதான் அன்றைய தேவசத்திற்கு, சிரார்த்தத்திற்கு, முன்னோர்களுக்கு வழிபாட்டிற்குண்டான திதியாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் அமாவாசை 11 மணிக்கு வரனால அன்றைய முன்னோர்கள் வழிபாட்டுக்குண்டான திதி அமாவாசை. அதுக்கு முன்னாடி சதுர்தசி இருக்குது, அந்த சதுர்தசி நம்ம பூஜை புனஸ்காரங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது, அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்புக்குரிய நாளாகவே எடுத்துக்கணும். முக்கியமாக வெயில் காலம் நமக்கே கஷ்டமாக இருக்குன்னா நம்ம பித்ருகளுக்கும் நல்லது நடக்கணும். அன்றைய தினத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறு குளம் இருந்தால் போய் பண்ணிட்டு வாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு
எங்கேயாவது ஒருத்தர் இருந்தார்னா அவங்க யாரையாவது ஐயர்களை கூப்பிட்டு தில தர்ப்பணம் கொடுக்கறது இல்லையா, அந்த நாளில் வந்து யாருக்காவது அரிசி வாழைக்காயை தானம் கொடுக்கறது அப்படிங்கிறத பாருங்கள். சூழ்நிலை காரணமாக இன்று தர்ப்பணம் கொடுக்க இயலாதவர்கள்ங்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கருப்பு எள்ளை வந்து வெள்ளை சாதத்தில் கலந்து காக்கைக்கு வச்சிடுறது. ஒருத்தருக்கு பித்ருதோஷம் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு செலவே பண்ண முடியாது, என்ன பண்ணுறான்னு கேட்கினா என்ன பண்ண முடியும். நிறையா சொல்லுது சிரார்த்த விதிகளில் முன்னோர்கள் வழிபாட்டு விஷயங்களை பார்த்தா நிறையா நிறைய 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 சொல்லும். அது அது சின்ன சின்ன விஷயங்களாவது பண்ணும். கடைசி பட்சம் கதறியாவது அழு தாய் தந்தையரை நினைத்துன்னு சொல்கிறான். என்னால் பித்ருதோஷம் எனக்கு ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என்னால் செலவு பண்ண முடியாத நிலையில் நான் இருக்கேன். என்ன சாப்பிட்றீங்கள, சாதம் வீட்டில் பண்ணுறீங்கள, புழுங்கரிசி வேண்டாயா, அன்றைக்கி ஒரு நாள் பச்சரிசி சாதம் வைங்கயா. பச்சரிசினா புழுங்கரிசி வேக வச்சது, முதலே ஒரு தடவை வேக வைத்ததை திருப்பி வேக வைத்து படைத்தலுங்கிறது ஆகாது. அதனால் பச்சரிசி சாப்பாடு பண்ணி கொஞ்சம் அதுக்காக அதில் ரெண்டு எள்ளு கலந்து அதை மூணு உரண்டையாக பிடிச்சி எங்கள் அம்மாவே எங்கள் தாத்தாவே எங்கள் பாட்டியே நம்ம மனசார நினச்சதை கொடுத்துட்டு ஒரு ஆத்தங்கரையில் போய் கொடுத்துட்டு காக்காக்கு இத்தனை எள்ளு சாதம் வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், பித்ருதோஷங்கள் நீங்கும். எல்லா வசதிகளும் இருந்து இப்படி பண்ணக்கூடாது. நமக்கு வசதி இல்லைங்கிறப்ப பண்ணும். வசதி இருக்கிறவங்க நாலு பேருக்கு சாப்பாடு போடுங்க, தாய் தந்தையரை நினைத்து முடிஞ்சால் திலகோமம் பண்ணி கூட நம்ம அது பண்ணலாம். இது முடியாதவர்கள் இதை செய்யுங்கள். முன்னோர்களை வழிபடுவதாலும் பித்ருக்களை கொண்டாடுவதாலுமே மட்டுமே நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் தீர்வாக நன்மைகளை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் இருக்கிறவங்க இந்த அமாவாசை நாளில் பூசணிக்காயை முக்கியமாக இந்த 11 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது, திருஷ்டி பரிகாரத்திற்கும் இந்த அமாவாசை உகந்த நாளாக இருக்குது. ஸோ 11 மணிக்கு மேலே அந்த பூசணிக்காயை திருஷ்டி சுற்றி ரோட்டு ஓரமாக உடங்கையா, ரோட்டில் நடுவில் உடைக்காதீங்க, ரோட்டு ஓரமாக யார் கால்லையும் படாத மாதிரி இந்த திருஷ்டிக்காக அந்த அமாவாசை முக்கியமாக இந்த சித்திரை அமாவாசையில் திருஷ்டி கழிப்பது சிறப்பாக இருக்கும். பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கக்கூடியதாக இருக்கும். வேலை கிடைக்காமல் இருக்கீங்க இல்லையா, வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் இந்த நாளில் இறை வழிபாடு, இது செவ்வாய்க்கிழமை வர்றதுனால இன்னும் விசேஷமான, எப்படி வெள்ளிக்கிழமை அமாவாசை அதே போல் செவ்வாய்க்கிழமை அமாவாசையும், செவ்வாயினா என்னங்க சகோதரம், உதரம், இரத்த உறவுகள்னு சொல்லுது. கண்டிப்பாக இந்த சித்திரை அமாவாசையில் இந்நாளில் உங்களுடைய முன்னோர்களை வழிபட நல்ல ஒரு மேன்மை உங்களுக்கு உருவாகும். இந்த சித்திரை அமாவாசை வருடத்தினுடைய முதல் அமாவாசையில் நம்ம இந்த வருடம் முழுவதும் நமக்கு சிறப்பாக இருக்கட்டும்னு நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதுடன் உங்கள் உங்கள் குலதெய்வத்தை அமாவாசை அன்னைக்கு வழிபடுவது ரொம்ப சிறப்பு. குலத்தை காக்கும் தெய்வமான குலதெய்வத்தையும் வழிபட்டு சித்திரை அமாவாசையினுடைய பலன்களை பெறுங்கள். நன்றி.